ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் பல்ப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீயோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே டீ குடிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அப்படியேப்பட்ட டீ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்லாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சைனாவில் ஷெனாங் அப்படிங்கிற ஒரு விவசாயி காட்டுக்குள்ளே போய் நிறைய மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த போது நிறைய மூலிகைகளை சாப்பிட்டுருக்காரு. அதில் விஷம் வாய்ந்த மூலிகைகளே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75க்கும் மேலே இருக்கும். ஒரு நாள் வந்து ரொம்பவே டயர்டாக போயிட்டு இருந்த ஷென்னாங்க்கு வாயில் ஒரு இலை பறந்து வந்து விழுந்துச்சாமா. அந்த இலையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் ஆனாராமா. அங்கேருந்து தான் இந்த டீயோட கதை ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். ஷெனாங் அவர்கள் இந்த டீ இலையை ருசி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சீன மக்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்து இந்த டீயை வந்து அங்கே மொத மொத அறுவடை பண்ணவும் சொல்கிறாரு. இன்ற அளவுலையும் பார்த்தீங்கன்னா டீயை மொத மொத கண்டுபிடிச்ச பெருமை யாருக்கு போய் சேரும்னா ஷெனாங்க்கு தான் போய் சேரும், உலக அளவில்னே சொல்லலாம். சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே சீன மக்கள் எல்லாரும் டீ அறுவடையை செய்ய ஆரம்பிச்சாங்க. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலாகவும் மாறுச்சு. சீன மக்கள் முதல் முதல்ல இந்த டீ இலையை வந்து சமைச்சுதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நிறைய வந்து கீரை பொரியல் மாதிரி செஞ்சும் அதை மசிச்சும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் வரைக்கும் உணவாக இருந்த இந்த டீ இலைகளை பானமா பருக ஆரம்பிச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1500 வருடங்களுக்கு முன்னாடிதான் முதல் முதல்ல சீன மக்கள் பருக ஆரம்பிச்சாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் காய வச்சு பொடியாக்குன இந்த டீ இலைகளை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சா வேற ஒரு டேஸ்ட் வருதுன்னு கண்டுபிடிச்சா அவங்க அதுலயே வேற வேற எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாலையும் அதோட சேர்த்து கொஞ்சமா வந்து சர்க்கரையும் சேர்த்து அது ஒரு டீயா வந்து முழுமையா நமக்கு சீன மக்கள் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். சீன மக்கள் தான் முதல் முதலா வந்து மாச்சா டீ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னே சொல்லலாம். இன்ற அளவுலையும் ஃபேமஸா நிறைய வெயிட் லாஸ்க்கு குடிச்சிட்டு இருக்கோன்னு சொல்லலாம். அதாவது பச்சை டீ இலைகளை பொடியாக்கி அதை வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறது தான் மாச்சா டீங்கிறது. இதையும் முதல் முதலா சீன மக்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. டீ ஒரு ட்ரிங்கா மாறினதுக்கு அப்புறம் சீன நாட்டில் நிறைய அரசர்களும் கலைஞர்களும் டீயோட மகத்துவத்தை எழுதி வைக்கவும் வரைஞ்சி வைக்கவும் ஆரம்பிச்சாங்க. 9ஆம் நூற்றாண்டுல சைனால டாங் டைனசிட்டி இருந்த காலத்துல ஜாப்பான்ல இருந்து வந்த ஒரு ஜாப்பனீஸ் மூ அங்க இருந்து டீ இலைகளை எடுத்துக்கிட்டு தன்னோட நாட்டுக்கு போறாரு. அந்த ஜாப்பனீஸ் மாங் எடுத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஜப்பான்லயும் டீ ஆனது ரொம்பவே ஃபேமஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்த மக்களையும் வந்து டீயை வந்து பயிர் பண்ண ஆரம்பிச்சு அதை வந்து நிறைய இடத்துக்கு விற்கவும் ஆரம்பிச்சாங்கன்னே சொல்லலாம். அங்கேயும் அவங்களுக்கு டீ உற்பத்தி ஒரு தொழிலாவே மாறுச்சு. அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா சில்க் பீங்கான் அதுக்கப்புறம் டீ உற்பத்தி எல்லாத்துலயும் சீனா நம்பர் 1 நாடாவே இருந்துச்சு. உலக மக்கள் எல்லாரும் இவங்க கிட்ட இருக்க இந்த டீயோட சீக்ரெட்டை திருடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடினாங்கன்னே சொல்லலாம். 16ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் வியாபாரிகளும் டச் வியாபாரிகளும் தங்களோட நாட்டுக்கு இந்த டீயை எடுத்துக்கிட்டு போகணுங்கிறதுக்கோசரம் சீனாவுக்கு கப்பல் மூலமா வந்து இந்த டீ இலைகளை வாங்கிட்டு போனாங்க. 16ஆம் நூற்றாண்டுல லண்டன் இங்கிலாந்து மாதிரி நாடுகளில் இருக்க அரசவை குடும்பத்தில் டீங்கிற ஒரு பானத்தை ஒரு ராயல் பீவரேஜாக எடுத்து மூணு வேளையும் பருக ஆரம்பிக்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டு முடிவில் தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மக்களால் வந்து உலகம் ஃபுல்லாக இந்த டீ நிறையா நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக வந்து கனடா, அமெரிக்கா, இந்தியா, ஆப்பிரிக்கா மாதிரி எல்லா நாடுகளுக்கும் இந்த டீயை 16ஆம் நூற்றாண்டு முடிவில் பரப்புனாங்க. இதன் காரணமாக தான் 1700ல் பார்த்தீங்கன்னா ஒரு டீயோட விலை இப்போ விற்கிற காஃபியோட விலையை விட 10 மடங்கு அதிகமாகவே இருந்துச்சு. 1700க்கு அப்புறம் சீன நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா டீயோட உற்பத்தியானது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பிரிட்டனில் இருக்கவங்க என்னடா இந்த டீ வந்து சைனாவில் மட்டும் அதிகமாக விளைஞ்சிக்கிட்டு இருக்கு, இதை வந்து நம்ம நாட்டுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க நிறைய நாடுகளில் வந்து இந்த டீயோட உற்பத்தியை பெருக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஒரு சில வேலைகளும் செஞ்சாங்க. அதுக்கடுத்து அவங்க நிறைய வந்து கிலோ கிலோவாக வெள்ளியை கொண்டு வந்து சீன மக்களுக்கு கொடுத்து அவங்களோட டீயை வந்து வாங்கிக்கிட்டு போய் அவங்க உற்பத்தி செஞ்சு விற்கவும் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம் பிரிட்டன் மக்கள். பிரிட்டன் மக்கள் வெள்ளி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஓபியம் அப்படிங்கிற ஒரு கஞ்சா செடியிலிருந்து கஞ்சாவையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதை சாப்பிட்டு நிறைய சீன மக்களுக்கு நோய் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் போதைக்கும் அவங்க ரொம்பவே அடிமையானாங்க. அதுக்கப்புறம் சீனாவில் வந்து ஓபியம் அப்படிங்கிற இந்த போதைப் பொருள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ரொம்பவே தடை செஞ்சு அதை கொளுத்தி எரியவும் விட்டாங்க.
இந்த ஓபியம்னால சீன மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சைனாக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னுமே வந்து உங்களுக்கு நாங்க டீ கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கும் சைனாக்காரங்களுக்கும் த ஃபர்ஸ்ட் ஓபியம் வார் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுதுன்னே சொல்லலாம். நம்ம இந்தியாவுக்கு டீ இலைகள் எப்படி வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஓபியம் வார் நடந்துகிட்டு இருந்த காலத்துல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராபர்ட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறவரை அனுப்பி சைனால இருந்து ஒரு சில டீ தொழிலாளிகளையும் டீ இலைகளையும் கடத்திட்டு வர சொல்லி அனுப்புறாங்க. அவரும் கடத்திக்கிட்டு வராரு. அப்படிதான் நம்ம இந்தியாவுக்கு டீ மொத மொத வருது. கடத்திக்கிட்டு வந்த தொழிலாளிகளையும் டீ இலைகளையும் வச்சுதான் டார்ஜிலிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல முதல் முதல்ல இந்தியாவில் பயிர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஊட்டி, அசாம், மூணார் மாதிரி இடங்கள்லையும் டீ வந்து விளைய ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். இன்னைக்கும் உலக அளவில் இருக்க வெவ்வேறு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்முறையை வச்சு மக்கள் வந்து தயாரித்து இந்த டீயை குடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுதான் டீ உருவான ஒரு கதைன்னே சொல்லலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் சானா, பை.